சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிளங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மூத்த நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற நீதிபதி தனபாலன் நீலாங்கரையில் வசித்து வந்தார். இந்த நிலையில் நேற்று காலை வழக்கம்போல் நடைப்பயிற்சிக்கு சென்றபோது திடீரென்று அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. அங்கிருந்தவர்கள் அவரை அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சென்னை அடுத்த நீலாங்கரையில் வைக்கப்பட்டிருந்த தனபாலன் உடலிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவரது உறவினர்களுக்கு தொல் திருமாவளவன் ஆறுதல் கூறினார். மக்களின் விருப்பத்திற்கு எதிராக தமிழக அரசு சேலம் சென்னை பசுமை வழித்திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேலம் சென்னை பசுமை வழித்தடத்தை 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப் போவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் விளைநிலங்கள் குடியிருப்புகள் பாதிக்கப்படும் என பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் என குறிப்பிட்டுள்ள அவர், இந்த திட்டத்தை மக்களின் மீது திணிக்கக்கூடாது என்றும் அவர்களின் அச்சத்தை போக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த திட்டத்தை பற்றி மாற்று கருத்து கூறியதற்காக நடிகர் மன்சூர் அலிகான் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ் மனுஷ், மாணவி வளர்மதி ஆகியோர் மீது பொய் வழக்கு பதிந்து கைது செய்திருப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்களின் நலனுக்காக அல்லாமல் கார்ப்பரேட் நலனுக்காகத்தான் இந்த பாதை அமைக்கப்படுகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், மக்களின் அச்சத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்காமல் பொதுமக்களை மிரட்டி பணிய வைக்கும் முயற்சியில் தமிழக அரசு ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். சமூக செயற்பாட்டாளர்களை பொய் வழக்கு போட்டு ஒடுக்குவதன் மூலம் அரசியல் கட்சிகளை தமிழக அரசு மிரட்டி பார்க்கிறது என்றும், தூத்துக்குடி படுகொலைகளுக்கு பிறகு தமிழக காவல்துறையின் மூலம் மக்களின் எதிர்ப்பை முடக்கிவிட பார்க்கிறது என்றும் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பவர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்றும், பசுமை வழிச்சாலை திட்டத்தில் பொதுமக்களிடம் கருத்தறியும் கூட்டங்களை நடத்தி ஒப்புதல் பெற்று திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். அணைகள் பாதுகாப்பு மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என மத்திய அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்தியில் ஆளும் பாஜக அரசு உருவாக்கியுள்ள அணைகள் பாதுகாப்பு மசோதா சட்டமாக்கப்பட்டால் இந்தியாவில் உள்ள அணைகள் யாவும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிடும் என்றும், இது மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் செயல் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் 5,000-க்கும் மேற்பட்ட பெரிய அணைகள் உள்ளதாகவும் 10,000-கணக்கில் சிறிய மற்றும் நடுத்தர அணைகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள தொல் திருமாவளவன், இந்த அணைகள் யாவும் மாநில அரசுகளால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மாநில பட்டியலில் உள்ள அதிகாரத்தை மத்திய அரசின் பட்டியலுக்கு கொண்டு செல்ல மோடி அரசு முயற்சிக்கிறது எனவும், இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எனவும் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். மாநில உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் வேளையில் பாஜக அரசின் இந்த முயற்சியை எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து முறியடிக்க வேண்டும் எனவும், எனவே இந்த மசோதாவை திரும்பப் பெறுமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துவதாகவும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை ஓட்டேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி மாவீரன் ரெட்டமலை சீனிவாசனின் பிறந்தநாள் விழா குறித்த ஆலோசனைக் கூட்டம்
வடசென்னை மாவட்ட அமைப்பாளர் புரசி அன்பு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் எழுச்சித் தமிழர் அவர்களின் தலைமையில் வீர வணக்கம் அணிவகுப்பு பேரணி நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் செங்கொடி, கொளத்தூர் சுபாஷ், பெரம்பூர் கல்தூன் ரவி, ஒட்டேரி பாஸ்கர், ஒட்டேரி தாமு, காஜா முகதீன், முகமது நசீர், ஜான்சன், திவாகரன், சதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வருகின்ற ஜூலை மாதம் 7ஆம் தேதி மாவீரன் இரட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய பிறந்த நாள் விழா வர இருப்பதால் அதனை சீரும் சிறப்புமாக நடத்திட வேண்டும் எனவும் எழுச்சி தமிழர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகளின் அணிவகுப்பு நடத்திட எனவும் இங்கே விடுதலை சிறுத்தைகளாகிய நாங்கள் ஒன்று கூடி ஆலோசனை செய்து இதை வெற்றிகரமாக செய்து முடிப்போம் என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல்லில் டாக்டர் அம்பேத்கர் கல்வி மையம் மற்றும் தலித் அறிவுஜீவிகள் மன்றம் இணைந்து டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவர் தமமும் என்ற தலைப்பிலான புத்தகம் குறித்த விவாத அரங்கம் தத்துவ ஞானி சேவியர் தலைமையில் நடைபெற்றது. விவாத அரங்கில் டாக்டர் அம்பேத்கர் கல்வி மையத்தில் பயிலும் பட்டதாரி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் ஆரணியில் மாவட்ட செயலாளர் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை நீர்த்துப்போகச் செய்யும் வகையில் அறிக்கை வெளியிட்ட உச்சநீதிமன்றத்தை கண்டித்து வரும் ஜூலை 2ஆம் தேதி போளூரில் ரயில் மறியல் போராட்டம் நடத்துவது என்றும் இதில் சுமார் 5000 மேற்பட்டவர்கள் கலந்து கொள்வது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் பாஸ்கரன், செய்யார் தொகுதி செயலாளர் குப்பன், வந்தவாசி தொகுதி செயலாளர் மேத்தா ரமேஷ் மற்றும் புரட்சி பாரதம் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ உள்ளிட்ட அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை மர்ம நபர்கள் அவமதிப்பு செய்ததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் சேரன் தலைமையில் மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட பொருளாளர் திலீபன், தொகுதி துணை செயலாளர் நாவரசு, மாநில செயற்குழு உறுப்பினர் அமுதவன், மரக்காணம் ஒன்றிய செயலாளர் கோமகன், பொருளாளர் கோட்டி பாலா, துணை செயலாளர் ஜீவரத்தினம், மரக்காணம் நகர செயலாளர் குமாரவேல் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சமூக விரோதிகள் செருப்பு மாலையை அணிவித்து புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அவமானம் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து மரக்காணம் வட்டாரத்தில் ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்குகின்ற வகையில் எங்கிருந்தோ வருகின்ற உத்தரவுக்கேற்ப சமூக விரோதிகள் தொடர்ந்து இதுபோன்ற அவமானச் செயல்களை செய்து வருகிறார்கள். கடந்த 24/3/2018 அன்று சிறுவாடியிலே இதுபோன்று புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு செருப்பு மாலையை போட்டு அவமானப்படுத்தினார்கள். ஆனால் காவல்துறையினர் இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை. கடந்த 10 மரக்காணத்தில் மரக்காணம் காலனியை தாக்க வேண்டும் என்ற சதி திட்டத்தோடு சாதி வீரர்கள் ஊர் ஊராக இரவு கூட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பாக காவல்துறை அதிகாரியிடத்திலும் மாவட்ட ஆட்சியரிடத்திலும் புகார் மனு கொடுத்திருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து இதுபோன்ற செயல்களை ஈடுபட்டவர்கள் மீது யாரும் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. அப்படி நடவடிக்கை மேற்கொள்ளாத காரணத்தினால் சமூக விரோதிகள், சாதி வெறியர்கள் மரக்காணத்தில் கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சதி திட்டத்தோடு இன்றைக்கு கந்தாடிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருச் சிலைக்கு செருப்பு மாலையை அணிவித்து மிகப்பெரிய ஒரு அவமானத்தை இந்த தேசத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். கரூர் மாவட்டம் ஜெகதாபி பகுதியில்
உயிரிழந்த அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை அடக்கம் செய்ய சென்றபோது அங்கு வந்த சமூக விரோதிகள் அவர்களிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த வெள்ளியணை காவல்துறையினர் குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களை கைது செய்யாமல் அருந்ததிய சமூகத்தினரை கைது செய்ததை கண்டித்தும் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கரூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் துரைசெந்தில் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடந்த 14ஆம் தேதி அன்று ஜெகதாபியில் அருந்ததிய தெருவில் நடந்த பெரிய காரியத்தினை முடித்து கொண்டு அடக்கம் செய்துவிட்டு திரும்பி வருகையில் வழியில் சென்ற பேருந்தை மெதுவாக செல்ல சென்றதால் அவர்கள் மீது ஜாதிய வன்மையோடு அங்கு வேளாளர் சமுதாயத்தைச் சார்ந்தவர்களும் கவுண்டர் சமுதாயத்தைச் சார்ந்தவர்களும் அருந்ததியர்களை நடுரோட்டில் வைத்து அடித்தது மட்டுமல்லாமல் அவர்கள் வாழும் பகுதிகள் கூண்டும் அவர்களை வன்மையாக ஜாதி வெறியோடு தாக்கியுள்ளனர். மேலும் பெண்களையும் ஆபாசமாக திட்டியும் செய்துள்ளனர். அவர்கள் மீது வழக்கு போடாமல் பாதிக்கப்பட்ட அருந்ததியர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உள்ளனர். 307 வழக்கின் கீழ் பதிவு செய்துள்ளனர். இதை வன்மையாக கரூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிப்பதோடு மேலும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்கும்படி கரூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ஆர். துரைசெந்தில் ஆகிய நாட்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி.